சிங்கனடை போட்டு அருகில் அருகில் வந்தான் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் வென்றான் அப்படின்னு இருக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஒன் சைடு போட்டு வந்து சாமையாக இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு கர்மமாக மாட்டேங்குது. எதுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு வரலாம் இல்லை விட்டுருவோம் அப்படின்னு தான் சொன்னேன். எப்போதும் நம்ம போடுற மாதிரியே போட்டு போயிடணும் அப்படின்னு சொன்னோம். நான் உங்கள் ட்ரெண்டிங் ஜோசியக்காரன் புண்ணியகோடி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நேம் இஸ் ராசி டேக் இட் ஈஸி. நான் இருக்கும் வரை உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம், நான் பார்த்துக்கொள்வோம். புரிகிறதா? இன்றைக்கு நாம் என்ன தேதியில் நின்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் முடிந்து விட்டது. ஆனால் வெயில் மண்டையை புலக்கிறது, இன்னும் மண்டையை புலப்பிட்டு தான் இருக்குது. எதுனா சூடாக இருக்குது. வெளியில் போய் வண்டியை நிறுத்திட்டு மொட்டமாக அளவு கீழே வண்டியை பார்க்குறேன், விட்டால் பத்திக்கும் போல இருக்குது. பார்த்தீங்கன்னா அப்படி உட்கார முடியும் அப்படி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இன்னும் வெயில் போக மாட்டேங்குது, போகாது போல இருக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா காத்தடி காலம் வரும்னுவாங்க, ஆடி காற்றுக்கு அம்மியை நகருன்னுவாங்க. நம்மளாம் அவ்வளோதான், அந்த மாதிரி பேர் வந்தாலும் இப்போ ஜூன் மாதத்தில் நம்ம வந்துட்டோன்னே அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஜூன் மாதத்தில் காலடி எடுத்துக்கோ. 6 மாதம் ஆறாவது மாதம் இது தொடங்க போகுது அப்படின்னு நான் சொன்னோம். இன்றைக்கு தொடங்கி விட்டது அப்படின்னு நான் சொன்னோம். நான் இன்றைக்கு நம்ம என்ன தேதி நின்றுக்கோம்னு பார்த்தீங்கன்னா நின்று கொண்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா 1/6/2022 ஆறாவது மாதம் புதன் கிழமையிலனை பார்த்தீங்கன்னா சூப்பராக நின்றுருக்கோம். முதலில் இன்றைக்கு நல்ல நேரம் எப்போது அப்படின்னு பார்த்தோன்னா காலையில் 9:30 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் நடக்கிறது. 9:30 வரைக்கும் இன்றைக்கி நல்ல நேரம் நடக்குது. இந்த நல்ல நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்கள் செய்யணும். பார்த்தீங்கன்னா மாதத்தின் முதல் நாள், இன்றைக்கு ஒரு விஷயத்தை நல்லது பண்ணீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமாக நன்மையாகவே இருக்கும். அதனால் வந்து நல்ல காரியங்கள் பண்ணுங்க அப்படின்னு. அடுத்ததாக இன்றைக்கு யமன் எப்பொழுது வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா 7:30 to 9:00 இன்றைக்கி யமன் வர்றார். 7:30 to 9:00 இன்றைக்கி யமன் வர்றாரு. 1.5 மணி நேரம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. சில பேர் பல நாள் ஆட்சி செஞ்சாலும் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. இங்கே சொல்கிறேன், இப்போ பொண்டாட்டி ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கோம், அடுத்து புருஷன் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா மாமியார் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரிச்சுப்பாங்க, அவங்க சொல்கிறதான் சட்டம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. நான் வேறெல்லாம் இது பண்ணலாம், அவங்களோட ஆட்சி நடந்துகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நான் நன்மையாகவே செஞ்சுட்டு இருப்பாங்க, நீ அப்போ அது பண்ணி இது பண்ணி. யார் ஆட்சி நடந்தாலும் மக்களுக்கு நன்மை நடக்க வேண்டும், அதுதான் புரிகிறதா? அதனால் வந்து பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, மாமியாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஜாலியாக புரிகிறதா? அதனால் யமன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7:30 to 9:00 ஷார்ப்பாக அவர் டைமில் வந்துடுறாரு. அவரோட பணிகளை பார்த்தீங்கன்னா செவ்வனே செஞ்சு விடுவார் அப்படின்னு சொல்லி புரிகிறதா? அடுத்ததாக இன்றைக்கு ராவுகாலம் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:00 to 1:30 இன்றைக்கு ராவுகாலம் நடக்குது. 12 மணி முதல் 1:30 நண்பகல் 12 மணி முதல் 1:30 பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ராவுகாலம் நடக்குது. இந்த ராவுகால நேரத்தெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, பண்ணினா பிரச்சனை தான் வரும், பண்ணாமல் இருந்தீனாவே நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன் புரிகிறதா? அதனால் வந்து இந்த ராவுகாலத்தில் எதுவுமே பண்ணாதீங்க, பேசாமல் அமைதியாக இருங்க அப்படிங்கிறேன் புரிகிறதா? அடுத்ததாக இன்றைக்கு குளிகை எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:30 to 12:00 பார்த்தீங்கன்னா எங்கள் குளிகை நடந்து கொண்டே இருக்குது. இந்த குளிகை நேரத்திலாம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் பொருளை உண்ணும், கோடிக்கணக்கில் இது பண்ண விட்டு திரும்பி கோடி கோடியாக வரும். வேறு எதுவும் கெட்டது கெட்டது பண்ணால் தெருக்கோடியில் தான் போய் நடக்கணும், அதனால் வேண்டாம். நம்மளுக்கு ஒன்று இது, நம்ம ட்ரெயின் ஏறணும்னு வச்சுக்க, பிளாட்ஃபார்முக்கு வந்து தான் ஆகும், அதுங்களே வந்து தெருக்கா போகிறேன், அதுக்குன்னு ஆள் இருக்குது, அந்த மாதிரி தான். அதனால் நல்லது நடக்கணும்னா நீங்கள் நல்லது பண்ணால் மட்டும்தான் நல்லது நடக்கும், அதை விட்டு கெடுதலாக நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கேடு தான் வரும் அப்படிங்கிற புரிகிறதா? அதனால் இந்த குளிகை நேரத்தை யூஸ் பண்ணி நல்லது பண்ணுங்க அப்படிங்கிற புரிகிறதா? அடுத்ததாக இன்றைக்கு சந்திராஸ்தமம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுசம், அனுச நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சந்திராஸ்தமம் நடக்கிறது. சந்திரனுடைய பார்வை உங்கள் மீது பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று தீமை அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பண்ணுவாங்க, யாராச்சும் இரிட்டேட் பண்ணுவாங்க, வாயை பிடுங்குவாங்க, ஏதாச்சும் பிரச்சனை நடக்கும், ஏதாச்சும் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து அதெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் அமைதியாக சைலண்ட் மோடில் இருந்தீங்கனாவே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. வேறு ஏதாச்சும் பண்ணிங்கன்னா கிருட்டு கிருட்டுன்னு ஆகிடும். அதனால் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் அமைதியாக இருக்கும்
புரியுறதா? அடுத்ததாக நம்ம 12 ராசிக்கு ராசி பலன் சொல்ல போறோம். முதல் ராசி மேஷ ராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரவு பண வரவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். எவ்வளோ வரும்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு வேணா வரலாம். திடீர்னு 2 கோடி அடிக்கலாம், திடீர்னு 5 கோடியும் அடிக்கலாம், எவ்வளவு வேணா அடிக்கலாம். அதனால பார்த்தீங்கன்னா, அந்த வர பணத்தை பார்த்தீங்கன்னா சேமிக்க பழக அப்படிங்கிறது எதுலையாச்சும் போய் இன்வெஸ்ட் பண்ணு. அச்சய திருதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நகை வாங்கினா நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாம் ஏழப்பாயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். அன்னைக்குன்னு பார்த்து சும்மா ஒரு 4 பவுன் எடுத்தேங்க. கேட்டால் சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு வாங்கி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதெல்லாம் கிரிட்டுக்கிட்டு அன்னைக்கு வாங்கினா மட்டும்தான் இதுவா? அப்போ நகை கடைக்காரன் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. அவன் என்ன அன்னைக்கு என்ன வாங்குவான்? அன்னைக்கு ஃபுல்லாக விற்றுக்கிட்டு தான் இருக்கான். அதெல்லாம் நம்ம எல்லா நாளுமே நல்ல நாள் தான். என்றைக்கு வேணால் அவனை அச்சு திருதி அன்னைக்கு வாங்கினா மட்டும்தான் நம்மளுக்கு நகை சேரணும் இல்லை, எல்லா நாளுமே நல்ல நாள் தான். அன்னைக்கு அவங்க ஹெல்ப் பண்ணினா கூட அதே ஒரு நன்மை தான். புரிகிறதா? அதனால இன்றைக்கு மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பணவரவு கண்டிப்பாக இருக்கும். அடுத்ததாக ரிஷபராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமதம் தாமதப்படும். இன்னைக்கு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தாமதமாக வரும். இட்ஸ் லேட், டூ லேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அவரை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு வாங்கி. ஆனால் எவனுமே ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டான். ரோட்டில் ஆனால் அதே கணக்கு பயன் பார்த்தீங்கன்னா காரு எவனுமே ஹெல்ப் பண்ண மாட்டான். இவன் ஆம்புலன்ஸுக்கு பண்ணி ஃபோன் பண்ணி 2 நிமிஷத்துக்கு மாதிரி இருந்தால் காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 நிமிஷத்தோட வேல்யூ அப்போ தான் புரியும். எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் லைட்டாக போயிருப்போம், உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு எக்ஸாமே இதாகிட்டு வாழ்க்கையே போயிருக்கும். அந்த 2 நிமிஷம் அந்த 2 நிமிஷோட வேல்யூ அப்போ தான் தெரியும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்த்தீங்கன்னா உயிர் தப்பியிருப்பான். டக்குன்னு ஒரு செகண்ட் நவர்லன்னு வச்சு அடிச்சுட்டு போயிடுவான். அந்த செகண்டை பற்றி அவனுக்கு தான் வேல்யூ தெரியும். அதனால் தாமதப்படுறது பார்த்தீங்கன்னா ஒரு விதம் நல்லது, ஒரு விதம் கெட்டது. எது நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துக்கு நம்ம சீக்கிரமாக போகிறோம், ஏதோ நம்மளுக்கு கெட்டது நடக்க போகுது அப்படின்னா நம்ம தாமதமாக போகிறோம், அது நல்லது. ஒரு இடத்துக்கு நம்ம லேட்டாக போய் நம்மளுக்கு கிழுக்காகுது அப்படின்னா அது கெடுதல் அப்படிங்கிறோம். அதனால் மோஸ்ட்லி ஏதாச்சும் வச்சு உங்களுக்கு தாமதமாக வருதுன்னா அது நன்மைக்காகத்தான் இருக்கும். அதனால் ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாமதமும் ஒரு விஷயம் கிடைக்கும், அது நன்மையாகத்தான் இருக்கும். புரிகிறதா? அடுத்ததாக மிதுனராசிக்கு இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செலவு செலவாகிறது செலவாகிட்டே இருக்கும். 4 பூரா செலவாகும். இதுக்கு அது பண்ணுறது, அதுக்கு இது வாங்குறது. இப்போ டிவி கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்டெபிளைஸ் ஏதோ ஏதோ சொல்லணும், இப்படி இப்படியும் கொண்டு வரேன். எல்லாமே வந்து டெக்னாலஜியாக வந்துடுச்சு. அப்படின்னா எதுக்கு எதோ கனெக்ட் பண்ணுங்கிறான், இதுக்கு இது சார், அதுக்கு அது சார். 999,000 ரூபாய்னு சொல்ல மாட்டாங்க, 3,999,000 ரூபா. நம்ம அந்த 1 ரூபா அந்த 3ன்றதுதான் நம்மளுக்கு தெரியாது, 4 லட்சங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதுதான் டெக்னிக் புரிகிறதா? அதனால் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். பல பேர் வந்துட்டு ஊரையை மாற்றிட்டு இருக்கேன், அவனெல்லாம் நம்பாத. அதனால் இன்றைக்கு ஒரு செலவு உங்களுக்கு ஏற்படும். ஏதாச்சும் நன்மையான காரியங்களுக்காக கூட நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அடுத்ததாக கடகராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு தெரியும். ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மாமியாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதரவே கொடுக்க மாட்டேன், அவளை எங்கிட்டோ போயிட்டு போகிறான்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உன் மாமியாரை படுத்துனீன்னு வச்சுக்க, அங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவை இன்னொரு மருமகம் அவள் படுத்திக்கிட்டு இருப்பாள். அதனால் நீ என்ன செய்கிறியோ அது அங்கே நடக்கும். நீங்கள் அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா அங்கேயும் அந்த குழந்தை அம்மா மாதிரி பார்த்துக்க. நீ செய்வதை தான் கடவுள் உனக்கு அங்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அதனால் பார்த்தீங்கன்னா நீ இங்கே மாமியாரை படுத்துனேன், என் மாமியார் இது பண்ணிட்டேன், நீ காரை தள்ளிப்பட்டுரு, அவளுக்கு தேங்காய் எல்லாம் சேராது, பார்த்தீங்கன்னா சுகர் இருக்குது, ஆனால் தேங்காய் அள்ளி போட்டே வச்சுருக்கேன் அப்படின்னு இங்கே சொல்லுவேன். அங்கே அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா சுகரே இருக்காது, இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருந்தால் சுகரே வந்துடும். இது நான் நடந்திருக்கு, கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் அனுசரித்து போகணும், ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும். புரிகிறதா? அதனால் இன்னைக்கு ஆதரவே இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். யாருனாலும் யாரும் கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கிறது. அடுத்ததாக சிம்மராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகம் வாழ்நாள் முழுவதும் சுகமாக இருப்பாங்க, உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. உருட்டிக்கிட்டே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா புரியும், இந்த புளி வருது புளி வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான், பயமுறுத்திக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் புளி வந்துடும், பார்த்தீங்கன்னா அவனை அடித்து சாப்பிட்டு செத்துக்கிடும். எல்லா நாளுமே போய் சொன்னால அதனால அதனால் உருட்டல் பிறட்டல் இருக்காதிங்க. அதனால் கிடைக்கிற சுகம் கேடுதான் அப்படிங்கிற புரிகிறதா? அதனால் இன்றைக்கு சுகமாக இருக்கும், லைஃப் என்ஜாய் பண்ணுற வயசுரா ஜாலியாக இருக்கும். அதனால் இன்றைக்கு வந்து சுகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கு கண்டிப்பாக வந்து சிம்மராசிக்கு இருக்கும். அடுத்ததாக கன்னிராசிக்கு இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி தோல்வியிலிருந்தெல்லாம் விடுபட்டு வெற்றீர்கள். இன்றைக்கு முழுவதுமாக வெற்றியாகவே அமையும். ஏதாச்சும் ஒன்று போய் செயல தொடங்குறீங்கனாவே வெண்ணு தான் ஜெயிச்சிருவேன். ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணாலும், எங்கேயாச்சும் பொண்ணு பார்க்க போனாலும், மாப்பிள்ளை பார்க்க போனாலும், இல்லை ஏதோ ஒரு தொழில் தொடங்கினாலும், என்ன போய் அடுப்பை பற்ற கேஸ் இல்லைன்னா கூட கேஸ் எரியும்.
அந்த மாதிரியான நாள் இன்னைக்கு வந்து ஐயோ இவ்வளோ உருட்டு உருட்டிட்டமே நம்மளை சென்டிமெண்ட் நாளைக்கு திட்டு வாங்கி தரேன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு கருணாக்கு இருக்கிறது, அதனால என்ன சொன்னாலும் படிக்கும் புரிகிறது. அதனால நீங்க எதை தொடங்கினாலும் கண்டிப்பாக வெற்றியாகத்தான் அமையும். அடுத்ததாக துலாம் ராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நற்செயல், நல்ல செயல்களை பார்த்தீங்கன்னா இன்று முதல் செய்வீர்கள். நல்ல செயலை பற்றி இன்னைக்கு நான் தொடங்க ஆரம்பிச்சேன், நல்லதாக குட்டாக ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக பண்ணுவீங்க, அதன் மூலியமாக ஒரு நல்லது நடக்கும். நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாலே நன்மையாகவே நடந்துட்டு இருக்கும். பண்ணுறது பூரா தீய செயல் தான், தீய செயல் தீய வேலைகள் தான். அந்த மாதிரிலாம் வச்சுட்டு இந்த நாடகத்தில் பார்த்துருக்கியா, 40 வருஷம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த வில்லி பார்த்தீங்கன்னா விஷமப்பா அப்படிலாம் தீம்லாம் போட்டு பண்ணிக்கிட்டே இருப்பா. 40 வருஷம் நாடகம் விடும் அந்த குழந்தை குட்டியாக அவன் போட்டு தீய செயலாக செஞ்சுக்கிட்டே இருப்பான். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி கொன்றுவாங்க. கடைசியில் தர்மம் தான் வென்றது. அதனால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல செயலை செய்ய பாருங்க அப்படிங்கிற புரிகிறதா. அடுத்ததாக விருச்சகராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நன்மை நன்மை பயக்கும், நன்மையாக இருக்கும் இன்றைக்கு முழுவதுமாக. நீங்கள் என்னைக்கோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா செஞ்சுருப்பீங்க, சிறு வயதில் கூட செஞ்சுருப்பீங்க. பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சு சில பேர் சொல்லுவாங்க, அந்த பையன் குட்டி பையனாக இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது செஞ்சுருக்கான், அவ்வளோ பாசமாக இருப்பான், இப்போ அதே குணமாகவே இருக்கிறான்னு சொல்லிட்டு எவ்வளோ அப்போ அப்படி இருந்தோம். இப்போ காசு பணம் வந்தோன்னே நான் எப்படி மாறிட்டான், ஓ ஓ தாடி வச்சுருக்கேன், ஓ சாரி இட்ஸ் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க, ஓ இங்கே தான் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியந்தாடே நான் இவனை பற்றி அந்த மாதிரி தான். அதனால் இன்றைக்கு ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுவீங்க, அதன் மூலியமாக நன்மை நடக்கும் புரிகிறதா. அடுத்ததாக தனுசு ராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் சைலண்ட், அமைதி, அமைதி நிலையில் அடைவது. அமைதியாக இருந்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்க போகுது, கெட்டது நடக்க போகுது பண்ணுதுன்னா திட்டோ திட்டுறதோ இல்லை பேச பிரச்சனை பண்ணுறதோ இது பண்ணுறோம் கண்டிப்பாக வேஸ்ட்டு தான். அமைதியாக உட்காந்து ஒரு செகண்ட் யோசிச்சுன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் யோசி என்ன பண்ணாலும் கிளியர் மைண்டு கிடைக்கும். அதனால் அமைதியாக இருந்து இன்றைக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் சாதிப்பீங்க கண்டிப்பாக. அடுத்ததாக மகர ராசிக்கு இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெளிவு, தெளிவாக ஒரு விஷயத்த யோசிக்கிறது, தெளிவே இருக்காது சில பேர்த்துக்கு. அதில் ஒரு காலை வச்சுட்டு அங்கே நின்றுட்டு இங்கிட்டு போகலாமா அங்கிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, தெளிவாக ஒரு முடிவு, தெளிவாக முடிவெடுத்தினாவே நல்லது நடக்கும். அதை விட்டுட்டு தெளிவே இல்லாமல் முடிவெடுக்கிறனால கெடுதல் தான் நடக்கும் அப்படிங்கிறனால ஓன் டிசிஷனாக எடுங்க. பல பேர் வந்து குச்சியை விட்டு விட்டுவான், குழப்பி விடுவான், உங்கள் அப்பா அம்மா சொல்லலாம், உங்கள் லவ்வர் சொல்லலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் அவனோட இதுலேருந்து சொல்லுவான். உனக்கு தெரியும் எந்த விஷயத்த பண்ணால் நன்மை நடக்கும்னு சொல்லிட்டு. அதனால் இன்னைக்கு நன்மையான விஷயங்களை பண்ணுறதுக்காக தெளிவான ஒரு டிசிஷன் இன்னைக்கு வந்து கண்டிப்பாக எடுப்பீர்கள். அடுத்ததாக கும்பராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தி, பக்தி மயமாக இருக்கிறது, பக்தியாக இருக்குது. சில கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்தியாக இருக்குது. விபூதி எடுத்துகிட்டு வந்து பூசி விடுறதா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போய் வச்சு வாங்கிட்டு வரதா இருக்கட்டும். இப்போ நம்ம சபரிமலைக்கே போகிறோன்னு வச்சுக்க, எப்படி போயிட்டு வந்த பயணம் எப்படி இருக்கா அப்படி கேட்டால் பரவாயில்ல, சிப்ஸ் வாங்கிட்டு வா, அல்வா வாங்கிட்டு வா, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னும் நிறையா கேட்குறாங்க, என்னன்னா டூராக போகிறேன். எப்படி சாமி பார்த்தீங்க, பிரசாதம் கொடுங்க, விபூதி கொடுங்க, அதுதான் மனிதனுக்கு அழகு. சிப்ஸ் வாங்கிட்டு வா, அல்வா வாங்கிட்டு வா, ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வா, கேரளாவில் பார்த்தீங்கன்னா இது கிடை ஜர்க்கின் கிடைக்குமா அதை வாங்கிட்டு வா, ஜட்டி வாங்கிட்டு வா, இதெல்லாம் எதுக்குடா, அதெல்லாம் பக்தியே கிடையாது அவங்களுக்கு. சோறு, ட்ரெஸ்ஸு, உடை, அதுதான் ஆடை, அதுதான் அவங்களுக்கு ஃபுல்லாக மெயினாக இருக்கும். அதனால் இன்றைக்கு ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்தியாக இருப்பீங்க, ஒரு கடவுளை வந்து பிலீவ் பண்ணுவீங்க புரிகிறதா. அடுத்ததாக மீனராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரக்கம். மீனராசிக்காரங்கள்ட்ட நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் அவ்வளோ இரக்க குணம் இருக்கும். நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் அவ்வளோ இறக்கப்படுவாங்க. இறக்கப்படுறதுனாலே பல பேர் பார்த்தீங்கன்னா நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. நம்ம ரொம்ப இறக்கப்படுவோம், நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு போகிறாங்க போயிட்டு போகிறோம், என்னதான் நம்மளை அடித்தாலும் துன்புறுத்தினாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இறக்கப்பட்டுக்கிட்டே இருப்போம். அதே நம்மளை பார்த்தீங்கன்னா ஏமாளியாக்கி கோமாளியாக்கி விட்டு சென்று விடுவார்கள். அதனால் அதெல்லாம் விட்டுருங்க. இன்றைக்கு மீனராசிக்காரர்கள் வந்து உங்கள் மேலே இறக்கப்படும், மீனராசிக்காரர்களும் இறக்கணும், யாராச்சும் இறக்கப்பட்டு ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கு கண்டிப்பாக நடக்கலாம் புரிகிறதா. மீண்டும் ஒரு மொக்கையான எபிசோடில் வந்து நாளை காலை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரெண்டிங் ஜோசியக்காரன் புண்ணியகோடி. மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு வந்து இதேபோல் உங்களை சந்திக்கிறேன். Hey, hey, hey.
நான் உங்கள் ட்ரெண்டிங் ஜோசியக்காரன் புண்ணிய கோடி. பெரிய துறையிலிருந்து இப்ப சின்ன துறை வரைக்கும் வந்துட்டேன். எல்லா துறையிலையும் நாங்க இருக்கிறோம். டெய்லியும் பாத்தீங்கன்னா யூடியூப்லயே பார்க்கலாம். காலையில எந்திரிச்சோன்னா யூடியூப்லயே பார்க்கறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பிசிடிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புரியுறதா? அடுத்து வாங்க.